வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் கரண்ட் அஃபேர்ஸின் வணக்கங்கள். நான் கேசி ஆனந்த் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ மெசேஜில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அரசு ஊழியர்கள் ஓய்வு வயது 60 உயர்த்தியிருக்காங்க. தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையம் என்ன நம்ம எல்லாருமே படிச்சுட்ருக்கோம். அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஎம் அவர்கள் ஒரு அறிவு வெளியிட்டிருக்காரு. போன வருஷம் என்ன பண்ணாங்க, 58 தான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில், அதை என்ன பண்ணியிருக்காங்க, 59 மாற்றினாங்க. அதுக்கு ரீசன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ ரிட்டையர் ஆனால் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கஜானால காசு இல்லை அப்படின்னாங்க. இப்போ 59 ரிட்டையர் ஆக போகிறாங்க, திரும்பவும் அவங்கள என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் வயசு 60 மாற்றிருக்காங்க. சேம் ரீசன் என்ன அப்படின்னா, 1000 கோடி வேணும் அவங்களுடைய பணம் செட்டில்மெண்ட் பணம் கொடுக்கறதுக்கு, அதுக்காக கவர்மெண்ட்டில் பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணா, ஸோ இதுதான் ரீசனாக சொல்கிறாங்க. மே மாதம் வந்து திருப்பி மாற்றிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இதில் உள்நோக்கம்லாம் சில இருக்குது, ஏன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ எலெக்ஷன்லாம் வந்துகிட்டு இருக்கு, ஸோ இது மாதிரி விஷயம் நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து உங்களுக்குள்ள ஒரு டவுட் வரும், சார் டிஎன்பிசிலாம் நாங்கள் படிச்சுட்ருக்கோம் நிலமை என்ன அப்படின்றத கேட்பீங்க. ஸோ உண்மையாக எலெக்ஷனில் உங்களுடைய இதை காமிங்க. என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஒரு அரசு ஊழியருடைய ஓய்வு வயதை ஒரு வருஷம் மாற்றுறதால வந்து பணம் மிச்சம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, 1,000,000 பேர் வந்து டிஎன்பிசிக்காக படிச்சுக்கிட்டு இருக்காங்க, இளைஞர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வேலைக்காக காத்துட்ருக்காங்கன்றதை மைண்டில் வைக்காமல் சில ரீசன்ஸ்க்கெலாம் சொல்லி என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் உங்களுக்கு தோணுனதை பண்ணுங்கள் எலெக்ஷனில், சரிங்களா? எனக்கிட்ட அதான் நான் சொல்லுவேன். அதேமாரி வந்து கால்ஃபேர்லாம் வருமா குறையுமான்னு கேட்பீங்க. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட ஒரு 1,000 இருக்குது அப்படின்னா 1,000 தான் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் நம்ம இவ்வளோ நாள் நமக்கு வேலையே இல்லை செலவு பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இழுத்து பிடிச்சி செலவு பண்ணலாம். சேம் அதே கான்செப்ட் தான். இங்கே 10,000 வேக்கண்ட் வச்சுருக்காங்களா, முன்ன பண்ண 1 மாதம் 1.5 மாதம் 2 மாதம் தள்ளி போட்டு கொஞ்சம் வேக்கண்ட்டை குறைச்சி கொஞ்சம் முன்ன பண்ண இழுத்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே அந்த ரப்பர் மாதிரி இழுத்து ஆனால் கால்ஃபேர் விட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரூப் 2 ப்ளூம்னரிக்கே 6,000 வேக்கண்ட் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வேக்கண்ட் என்ன சொன்னாங்க, பாதியாக குறைக்கிறோம் அப்படின்னாங்க, 3,000 ஆச்சு. திரும்ப என்ன சொன்னாங்கன்னா, அந்த அரசாணையை நீக்கிட்டாங்க. திரும்ப என்ன சொன்னோம்னா, அப்போ 6,000 வேக்கன் போடணும். ஆனால் லாஸ்ட் டைம் குரூப் 2 எவ்வளோ, குரூப் 2 எவ்வளோ வேக்கன் போட்டாங்க, 1,300 போட்டாங்க. மேபி இன்னும் இப்போ எவ்வளோ சார் போடுவாங்கன்னு எதுவும் கேட்பீங்க, ஒரு 1,500 கூட போட வாய்ப்பு இருக்குது. இல்லை 3,000 போட்டாலும் போடலாம், இல்லை 6,000 போட்டாலும் போடலாம். என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மே மாதம் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரிலிமினரி நோட்டிஃபிகேஷன் விடுவோம், ஆகஸ்ட் செப்டம்பரில் எக்ஸாம் நடக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, மே மாதம் நோட்டிஃபிகேஷன் சொல்கிறத ஒரு ஜூனில் ஜூலையில் கொண்டு போவாங்க. அப்படியே வந்து ப்ரிலிமினரி ரிசல்ட் வந்து 1 மந்தில் விடணும் இல்லையா, ஒரு 1.5 மாதமாக ஆக்குவாங்க, சரிங்களா? ஆனால் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, செப்டம்பரில் குரூப் 4 கால்ஃபேர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ செப்டம்பர் குரூப் 4 கால்ஃபேர்னு 1 மாதம் 2 மாதம் தள்ளி போடுவாங்க அப்படியே. இல்லை அப்படின்னா குரூப் 2 ப்ரிலிமினரி வச்சு பார்த்தீங்களா, அதை வந்தோடனே 1.5 மாதத்தில் ரிசல்ட்டை விட்டுட்டு தீபாவளிக்கு அப்புறம் அடுத்து உடனே அதோடய மெயின்ஸை வச்சு முடிச்சு என்ன பண்ணுவாங்க, இந்த 2021 காலி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, திரும்ப என்ன பண்ணுவாங்க, அப்படியே குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் அப்படியே விடுவாங்க. அதாவது அப்போ அப்படி சொல்லுவாங்க, இப்போ கொரோனா சொன்னாங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புதுசாக படிக்க வரவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, 1 இயர் 1.5 வருஷம் ஆனாலும் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. ஆனால் இந்த 2 வருஷம் படிக்கிறவங்க, 3 வருஷம் படிக்கிறவங்க, குரூப் 4 கோட்டை விட்டவங்க, அதுக்கு முன்னாடி 1 மார்க்கில் விட்டவங்க, 2 மார்க்கில் விட்டவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு வருமானத்துக்கு ஒரு வழியை ஏற்பாடு பண்ணிக்கோங்க, சரிங்களா? இன்கமுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன வழியை ஏற்படுத்திக்கோங்க. எப்பவுமே வந்து அதாவது வந்து பிடிச்ச பூட்டியில் இருக்கிறது தப்பு கிடையாதுங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன தான் பண்ணியாகணும், ஒரு வருமானத்துக்கு நீங்கள் ஒரு வழியை ஏற்பாடு பண்ணி, ஒரு பார்ட் டைம் ஜாபோ இல்லை ஏதாச்சும் ஒரு, அதாவது வந்து ஒரு நாளைக்கு ஒரு இந்த 2 வருஷமாக படிக்கிறவங்க, 3 வருஷமாக படிக்கிறவங்க, ஒரு நாளைக்கு இப்போதைய நிலைமைக்கு ஒரு எல்லாருடைய கனவுலையும் என்ன இருக்குன்னா, எனக்கு வந்து எப்படியாச்சும் ஒரு ஜாப் வேணுன்றது எடுத்து போய் ஃபஸ்ட் என்ன பண்ணுவீங்க, டிஎன்பிசி படிக்கும்போது நான் குரூப் 1 போஸ்ட் வாங்கணுங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன சொல்லுவாங்க, நான் குரூப் 2 போஸ்ட் வாங்கணும்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஒரு வேலை கிடச்சா போதுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ எல்லாருடைய ஆசையுமே வந்து குரூப் 1 குரூப் 2 வாங்குறது தான். இருந்தாலும் நம்மளுடைய லெவல் நமக்கே தெரியும், நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 1 மார்க்கில் விட்டுருவோம், 2 மார்க்கில் விடுவோம், 3 மார்க்கில் விடுவோம். சில நேரம் வந்து படிக்க முடிய சுச்சுவேஷன் இருக்கும், ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கும், கடைசி டைமில் ரிவிஷன் பண்ண முடியும் சுச்சுவேஷன்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க நிறையவருடைய ஃபோக்கஸ் வந்து குரூப் 4 தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அப்போ குரூப் 4 கால்ஃபேர் எப்போ வரும்ன்றது, டிசம்பரில் எக்ஸாம், அதாவது வந்து செப்டம்பரில் கால்ஃபேர் டிசம்பரில் எக்ஸாம்னு சொல்லுங்கள். இப்போ என்ன மாதம் நடந்துக்கு, பிப்ரவரி மாதம் நடந்துக்கிட்டு இருக்கு, சரிங்களா? இல்லை சார், பிப்ரவரி மாதம் நடந்துக்கிட்டு இருக்கிறதால என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுங்கள். அதாவது வந்து குரூப் 2க்கு வந்து 2-3 வருஷமாக படித்தவங்க ரிவிஷனுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு, இப்போ வந்து இன்னும் பாருங்கள் மார்ச் இருக்குது, ஏப்ரல் இருக்குது, மே மாதம் இருக்குது, இந்த 3 மாதத்தில் உங்களால் ஏதாச்சும் ஒரு பார்ட் டைம் ஜாப், அதாவது வந்து உங்களுக்கு வந்து படிக்கிறது டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. படிக்கிறது டிஸ்டர்ப் ஆகாமல் ஒரு பார்ட் டைம் ஜாப் உங்களால் போக முடியுமா அதை பார்த்துக்கோங்க. அப்படி போய்கிட்டால் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படித்தா போதுமான ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஃபுல் டைமும் வீட்டிலே உட்காந்துட்டு படிக்கிறேன் ஏதாவது டிஎன்பிசி படிக்கிறைய முக்கியமான இது என்னென்னா, படிக்கிறது மறக்கிறது. அதாவது ஒரு ஏன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2019 செப்டம்பர் 1 அப்புறம் இப்போ வரைக்கும் குரூப் 1 ப்ரிலிமினரி தவிர எந்த ஒரு எக்ஸாமும் வேலை கொடுக்குற எக்ஸாம் நடக்கவே இல்லை. அந்த குரூப் 1 ப்ரிலிமினர்லையும் ரொம்ப டாப்பாக படித்தவங்க மட்டும்தான் அந்த 3720 வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சரிங்களா?
ஸோ ரொம்ப டாப்பில் படித்தவங்க தான் வந்திருப்பாங்க. 130 கொஸ்டின் போட்டாலும் வர முடியல, ஏன்னா காம்படிஷன் அவ்வளோ இருந்துச்சு. ஏன்னா வேகன்சி ரொம்ப கம்மி, 66 போஸ்டிங் தான். அப்போ அதுக்கேற்ற மாதிரி 66 × 50 அதை தான் கூப்பிட்ருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அடுத்து வரக்கூடிய இதுவும் பார்த்தீங்கன்னா குரூப் 2 ப்ளூம்னரி தான், அதுவுமே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் செப்டம்பரில் எக்ஸாம் வரும். அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னும் 6 மாதம் இருக்குது. எல்லாருடைய அதுவும் வந்து குரூப் 2 போஸ்டிங் கிடையாது, சரிங்களா? அதுக்குன்னு ஒரு குரூப் 4ல இருக்கவங்களுக்கு ஒரு போராடி பார்த்துருவாங்க. குரூப் 2 அப்படின்றது வந்தால் குரூப் 2 வரலனா ஒன்றும் பிரச்சனை, குரூப் 4 வேலை இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் இருப்பீங்க, எனக்கு ஒரு வேலை வேணுன்றவங்க, அவங்களுடைய ஃபோக்கஸ் என்னவாக இருக்கும், மேக்ஸிமம் குரூப் 4 தான் இருக்கும். இதில் ஏதோ ஒரு 10% பேர், 5% பேர் என்ன பண்ணுவீங்க, குரூப் 2 ப்ளூமரியை கிளியர் பண்ணி மெயின்ஸ் கிளியர் பண்ணி வேலைக்கும் போயிடுவீங்க. எல்லாருமே அந்த 5% இருக்க முடியாது இல்லையா? அதுக்கு தான் சொல்லுங்கள், ஒரு சேஃபஸ்ட் இல்லை, சின்னதாக ஒரு பார்ட் டைம், இந்த ஒரு மணிக்கு இது யாருக்கு பொருந்தும்னா இந்த 2 வருஷம் 3 வருஷமாக படிக்கிறவங்களுக்கு. ஆனால் சார் நான் இப்போ தான் சார் படிக்க வந்தேன், என்ன சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் படிக்க தப்பே கிடையாது, வீட்டிலையும் குறை சொல்ல மாட்டாங்க. படிக்கிறவங்களுக்கு வந்து பண கஷ்டம் வந்துருச்சு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அவங்களால் ஒழுங்காக படிக்கவே முடியாது, படிப்பில் கான்சன்ட்ரேஷனும் செலுத்த முடியாது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க, சரிங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன் இது வந்து உண்மை நிலவரம். அதாவது வந்து மற்ற யூடியூப் சேனலும் நானும் வந்து உங்களை வந்து சார் படிங்க வர்றது ஒரு வேக்கன்ட் தான், அதுவும் கரெக்டு தான், அதாவது ஒரு வேக்கன்ட் தான் வரப்போகுது, உங்களுக்காக தான் வரப்போகுது. அதுவும் ஒரு 1000 வேக்கன்ட் வந்து 1000 ஒரு போஸ்டிங் உங்களுக்கு, அந்த 1000 எவ்வளோ பேர் எத்தனை லட்சம் பேர் அந்த 1000 காத்துட்டுருக்காங்க தெரியுமா? அதுக்காக சொல்கிறேன், அதாவது ஒரு டெஸ்ட் பேஜ் நீங்கள் சேரணும்னு அப்படிலாம் கிடையாது, இதுதான் உண்மை நிலவரம், சரிங்களா? இந்த கொரோனா சுச்சுவேஷனில் எவ்வளோ ஃபினான்ஸ் ஸ்டேட்டஸ் எல்லாருக்குமே மாறிடுச்சு. அதுக்கு தான் நானும் சொல்கிறேன், ஒரு சின்னதாக ஒரு பார்ட் டைம் ஜாப் வச்சுக்கோங்க கையில், ஒரு ஃபினான்ஸ் ஏதோ மணி கூட சே வேணும் அப்படின்னா ஒரு 1.5 மாதம் 2 மாதம் வேலைக்கு போயிட்டு டப்புன்னு அது ஒரு 10,000-20,000 செலவு சேமித்து வச்சுட்டு அப்புறம் நீங்கள் திரும்ப போல படிக்கலாம். ஏன்னா ஃபினான்ஷியலாக வந்து நம்ம ரொம்பலாம் வந்து பேரண்ட்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. அதுக்காக சொன்னால் இதுதான் வந்து உண்மை, சரிங்களா? நானும் இப்போவும் சொல்ல முடியும், என்னாலையும் சொல்ல முடியும், சார் கண்டிப்பாக வந்து கால் ஃபார் வரும், கண்டிப்பாக நீங்கள் படிக்கலாம், கண்டிப்பாக இதோ உடனே வந்துருச்சு, இதோ உடனே வந்துருச்சுன்னா என்னால் சொல்ல முடியாது, இதுதான் உண்மை நிலவரம். ஸோ விழிச்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க, சரிங்களா? அதே போல் இந்த உத்தரவு அரசு தற்போது பணியில் இருக்கும், அதாவது மே 31, 2021 அன்று பணியில் இருந்து ஓய்வு பெறுவதற்கு பொருந்தும்னு சிஎம் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள், அரசியல் அமைப்பு மற்றும் சட்ட ரீதியிலான அமைப்புகளில் பணியாற்றுவதற்கும் பொருந்தும். ஐயா வந்து அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயது 60 உயர்த்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிச்சிருக்கார். நீங்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவிச்சிருவீங்க, டிஎன்பிசி இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐயா. பிரசலிசி தமிழ்நாடு சட்டப்பேரவை விதி 110 கீழ் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய அறிக்கை தான் இது. தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் பணியிலிருந்து ஓய்வு பெறும் வயது 58-59 உயர்த்தி கடந்த ஆண்டு மே மாதம் எனது உத்தரவின் பேரில் அரசாணை வெளியிடப்பட்டது. அரசு பணியாளர்களின் ஓய்வு பெறும் வயது தற்போது அமலில் உள்ள 59 என்பது 60 உயர்த்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் இப்பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உத்தரவு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள், அரசியல் அமைப்பு மற்றும் சட்ட ரீதியிலான அமைப்புகள், அரசு நிறுவனங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், வாரியங்கள், ஆணையங்கள், சங்கங்கள் உள்ளிட்ட அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களுக்கும் பொருந்தும். இந்த உத்தரவு தற்பொழுது அரசு பணியில் இருக்கும் அனைவருக்கும் மற்றும் இந்த ஆண்டு அதாவது மே 31 2021 அனைவருக்கும் பொருந்தும் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இந்தியாவுடைய நம்பர் ஒன் அகாடமி டாப் 50 எடுக்கிறதால கோச்சிங் கொடுக்குற அன் அகாடமி கூட நம்ம டையை ப்ராப்ளம் வச்சுக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சார் ஃப்ரீயாக படிக்கணும், ஃப்ரீ வீடியோஸ் வேணும், ஃப்ரீ டெஸ்ட் வேணும், ஃப்ரீ கரண்ட் அஃபேர்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க ப்ளே ஸ்டோர் போங்க, சரிங்களா? ப்ளே ஸ்டோர் போயிட்டு அன் அகாடமி லேர்னிங் ஆப்னு இருக்கும், டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகே சார், டவுன்லோட் பண்ணிவிட்டேன், உள்ளே போயிட்டு மொபைல் நம்பர் கொடுத்து இமெயில் ஐடி கொடுத்து உள்ளே போங்க. ஓகே சார், போயாச்சு. அப்புறம் சர்ச்சில் என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சின்னு கொடுங்க, ஸ்டேட் பிஎஸ்சின்னு வரும், ஓப்பன் பண்ணி உள்ளே போங்க, போயாச்சு சார். இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, இப்போ எல்லாருமே வந்து ஃப்ரீயாக படிக்கணும், காசு கட்டி படிக்கணும். 90% இந்த வீடியோவில் நீங்கள் ஃப்ரீயாக படிக்கலாம், லைவில் டவுட் கேட்கலாம், லைவில் கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கு என்ன சார் பண்ணணும்னா, லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ப்ளஸ்ன்னு இருக்கும், ஃப்ரீ கோர்ஸ்னு இருக்கும், அந்த ஃப்ரீ கோர்ஸுக்குள்ளே போங்க. உள்ளே போயிட்டு ரெஃபரல் கோடு கேட்பாங்க, கண்டிப்பாக காமராஜர், சரிங்களா? KAMARJER காமராஜர் இந்த ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி உள்ளே போங்க. ஓகே சார், போயாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற எல்லா வீடியோஸுமே ஃப்ரீ, இல்லைனா ஒரு வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரீ ரெஃபரல் கோடு கேட்பாங்க, அதில் உள்ளே போனீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஃப்ரீ தான், சரிங்களா? ஸோ ஃப்ரீயாக வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம், எந்த ஒரு ஆப்பும் இந்த அளவுக்கு பெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க, சரிங்களா? யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே சார், இதில் என்ன சார் அப்படி கேட்டிங்கன்னா, ஓகே அது ப்ளஸ்ன்னு இருக்கும் இல்லையா, ப்ளஸ்க்குள்ளே போனீங்கன்னா காசு கட்டி படிக்கிற மாதிரி இருக்கும், மந்த்லி வந்து 300 தான். இப்போ டியூஷன் போனோம் அப்படின்னா ஸ்கூல் பசங்களே டியூஷன் வந்து மந்த்லி 500 பே பண்ணுறாங்க. நம்ம ஒரு அரசு ஊழியராக அதிகாரியாகனா மந்த்லி 300 பே பண்ணி தப்பே கிடையாது. பட் என்ன சொல்ல வரைக்கும், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃப்ரீயாக படிங்க, ஓகே பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் காசு கட்டி படிங்க. ஃப்ரீ கண்டென்ட்லாம் என்னெல்லாம் இருக்குன்னா, லைவ் ஸ்பெஷல் கிளாஸ் தருவாங்க, ஸ்பெஷல் மாரதான் கிளாஸ் கொடுப்பாங்க, டெய்லி டெஸ்ட் சீரீஸ் கொடுப்பாங்க, மார்க் டெஸ்ட் கொடுப்பாங்க, லைவ் குவிஸஸ் கொடுப்பாங்க, அன்லிமிட் ரெக்கார்டாக செஷன் கொடுப்பாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இலக்குன்னு சொல்லிவிட்டு டெய்லி T20 ப்ராக்டிஸ் ஃபார் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் லைவ் வின் பண்ணுங்கள், ஃபஸ்ட் ப்ரைஸ், 1 மந்த் அன் அகாடமி சப்ஸ்கிரிப்ஷன்,
செகண்ட் ப்ரைஸ் அமேசான் பை கிஃப்ட் கார்டு 1000 ரூபீஸ், தேர்ட் ப்ரைஸ் அமேசான் பை கிஃப்ட் கார்டு 700. 20 questions இன் 20 மினிட்ஸ். மாடர்ன் சார் மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே ஏன்சன் ஹிஸ்ட்ரி, டியூஸ்டே தேர்ஸ்டே சாட்டர்டே இந்தியன் பாலிட்டி, எவ்ரிடே 8 PM என்ரோல் நோ. ஃப்ரீ மார்க் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. 2 tests 200 questions சரிங்களா. நம்ம வந்து ஃப்ரீ மார்க் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பேசிட்டு பார்த்துட்ருக்கோம். ஃபார் குரூப் 2 2A ப்ளிமினரி 2 tests 200 questionsங்களா. ஃபிப்ரவரி 14 ஃபிப்ரவரி 28 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃப்ரீ தான், என்ரோல் பண்ணிக்கோங்களா. அதுக்கப்புறம் ஃப்ரீ கிளாஸ் இருக்குது, ஆல் தமிழ்நாடு ரேங்கிங் த்ரீடர் போர்டு இருக்குது, ஃப்ரீ 1 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் டாப்பர்ஸ் சரிங்களா, என்ரோல் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வந்து ப்ளஸ் ஃப்ரீ எல்லாம் படித்து முடிச்சுருங்க, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ஓகே காசு ஓட்டி படிக்க தோணுச்சோம்னா சிலபஸ் வைஸ் ஸ்ட்ரக்சர்டு கோர்சஸ், டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்குது, லைவ் டவுட் கிளியரிங் அண்ட் டிஸ்கஷன் இருக்குது, சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் சீரியஸ் கொடுத்துருக்காங்க, ப்ராக்டிஸ் டெஸ்ட் அன்லிமிட் ஆக்சஸ் டு ஆல் TNPSC கண்டென்ட் சரிங்களா. ஸோ அதேமாதிரி வந்து இந்தியாவோட நம்பர் ஒன் அகாடமி, டாப் 50 கோச்சிங் கொடுக்க, அது குரூப் 2 கோர்சஸ் கொடுத்துட்ருக்காங்க. டேட் வந்து அப்பப்போ மாறிட்டே இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணலாம் சரிங்களா. அசோகன் இயற்பியல் மற்றும் வேதியியல், தினேஷ் உயிரியல், ஞானவேல் திறனறிவு மனக்கணக்கு நுண்ணறிவு, ராஜா கலியமுதன் இந்திய பொருளாதாரம் மற்றும் நடப்பு நிகழ்வுகள், மரியா ஜேக்கப் யூனிடேட், சண்டினி இந்தியாவுடைய புவியியல், பூபதி ராஜா இந்திய ஆட்சியல் மற்றும் வளர்ச்சி நிர்வாகம், உமர் இந்தியசி இயக்கம், பிரபாகரன் வரலாறு மற்றும் மரபு மற்றும் பண்பாடு சரிங்களா. அதுமாரி வந்து லட்சியம் ஃபவுண்டேஷன் கோர்ஸ், அடிக்கடி குரூப் 2 மெயின்ஸ் பற்றி எனக்கு எதுவுமே தெரிலன்னு நினைக்கிறவங்க ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து கற்றுக்குவாங்க சரிங்களா. ஃப்ரீ தான், இதெல்லாமே ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் வந்து சமச்சீர் புக் டெஸ்ட் சீரியஸ் கொடுப்பாங்க சரிங்களா. 6th to 10th standard ஃபார் TNPSC எக்ஸாம்ஸ், கொஷின்ஸ் வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ்லேயும் இருக்கும். 1.5 மணி நேரத்தை 100 question, அனாலிசிஸ் கிளாஸ் ஆஃப்டர் ஈச் டெஸ்ட், லைவ் ரேங்கிங் ஆன் லீடர் போர்ட். அதேமாதிரி வந்து இலக்குன்னு சொல்லிட்டு அடிக்கடி டெஸ்ட் வைப்பாங்க, ஃப்ரீ தான், யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதோ சொன்ன பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ்ன்றது காசு கட்டி படிக்கிறது, ஃப்ரீ லைவ் கிளாஸ்ன்றது ஃப்ரீயாக படிக்கிறது, அதர் கோர்சஸ் டார்க் மோட் இந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம இப்போ மேக்ஸிமம் 90% இந்த ஃப்ரீ கிளாஸஸ் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மட்டும் வந்து இங்கே ப்ளஸ்க்குள்ளே போகலாம் சரிங்களா. அதேமாதிரி வந்து ஃபீஸ் வந்து இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்குது, இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள், ரெஃபரல் கோட் கேட்கும்போது காமராஜர் இதை யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் தருவாங்க, வேறு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க சரிங்களா. அதேமாதிரி வந்து இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு எம்என்சி கம்பெனி ஒர்க் பண்ணுங்க, பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுவீங்க, ஆனால் வந்து பைசா பிரச்சனைனால இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. தேங்க்யூ.